சரியற்படி இஸ்லாமிய சரியத் சட்டம் வேண்டாம் என்று பார்லிமெண்ட்டிலே ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தபோது பேசியவள் இந்த ஜெயலலிதா என்பவள். அன்னையிலிருந்து அவளை நம்ம ஏத்துக்கல. ஆனா அவ ஓபனா சொன்னான், நான் முஸ்லிம்களுக்கு நண்பர்னு அவ என்னைக்குமே சொல்லிக்கல. மாற என்ன சொன்னான், நான் பாப்பாத்தினா. அவளை பாராட்டலாம், இவர் அப்படி இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு இடமா ஆசிரிச்சார். அது மட்டுமல்ல, இவர் காலத்தில் இருந்த முஸ்லீம் அதிகாரிகள் யாருக்குமே இவர் ப்ரமோஷன் கொடுக்கவில்லை. கொடுத்தா இந்து முன்னணியினோட கோபத்துக்கு ஆளாக வேண்டும் என்று கருதி பலரை டீ ப்ரமோட் பண்ணாரு, பலரை அப்படியே ஒண்ணும் பண்ணாம நியூட்ரல் அடிச்சார். பல வழக்குகள் இஸ்லாமியர்கள் மீது எம்ஜிஆருடைய அரசாங்கம் இருந்த காலத்திலே போடப்பட்ட வழக்குகளை கருணாநிதி தொடர்ந்து நடத்தினாரே ஒழிய ஒன்றை கூட வாபஸ் வாங்கவில்லை. மாறாக அவர் கட்சிக்காரர்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் வாபஸ் வாங்கினார். இந்து முன்னணிக்காரர்களால் கொல்லப்பட்ட ஷேக் தாவூத் என்ற திருப்பூரை சார்ந்த ஒரு இஸ்லாமிய தோழருக்கு இன்று வரை கருணாநிதி ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்கவில்லை. மாறாக அவர் கட்சியில் இறந்து போன அத்துணை பேருக்கும் 50,000, 40,000 என்று உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார். எந்த வகையில் கருணாநிதி நமக்கு உதவியாக இருந்தார் என்பதை ஆதாரத்தோடு எந்த திமுக காரணம் வந்து நம்முடைய ஜமாத்திலே டிஸ்கஸ் பண்ண நாங்கள் முழு அதிகாரம் அளித்திருக்கிறோம். மாறாக இன்று இந்த பேர்னாம்பேட் கூட்டம் போட்டுக் கொண்டிருக்கிற அத்துணை பேரும் ஒரு காலத்தில் திமுக தொண்டர்கள் என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள். நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் திமுகவாக இருந்தவர்கள். இந்த பாய் இருந்தார், இவங்க எல்லாம் திமுக இருந்தா இப்ப பேத்துக்கிட்டு பாமகவுக்கு வந்தோம் என்றால் டாக்டரின் சில செயல்பாடுகள், அந்த பாமக தொண்டர்களின் அணுகுமுறைகள். அந்த ஒரு பாய் சொல்றார், ஒருத்தர் மாவட்ட செயலாளர் இளவழகன் 3 நாள் தங்கியிருந்தாராம், அங்க ஒரு டீ கூட கேட்டு வாங்கி குடிக்கலையா? அதே மாவட்ட செயலாளர் திமுக வீட்டில் 3 நாள் வந்து தங்கியிருப்பானா? எவ்வளவு பந்தா ஓட்டியிருப்பான். அவர் சொல்லும் போது எவ்வளவு எளிமையா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம கிட்ட அணுகுமுறையோடு இருக்காங்க. மூணாவது தான், நாமளும் டாக்டரும் வன்னிய சமூகமும் ஒன்றாக போவதால் கிட்டத்தட்ட 18 மாவட்டத்தில் முஸ்லிம்கள் இன்று பாதுகாப்பாக இருக்கிறார்கள். RSSக்கும் பிஜேபிக்கும் வயிற்றுச்சல் கலப்புறமா இருக்கு. இந்த மாவட்டத்தில் இப்ப டாக்டரும் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்திருந்தான் வை, உங்க பெரிய தலைகள் கதியெல்லாம் என்னப்பா சொல்லு? ஜமாத் தலைவனுங்க எல்லாம் என்னென்னமோ பெரிய அவளியா மாதிரி தாடி விட்டுக்கிட்டு அல்லாம சரியெல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு தெரியலைய, கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியா? தெளிவுள்ள அரசியல்வாதிகள் வரும்போது முன்னாடி நின்று வரவேற்பு கூடும். இது நம்ம சமூகத்துக்கு ஆட்சி வேணாம், ஒரு மசுறு வேணாம், மந்திரி பதவி வேணாம், அதிகார வர்க்கம் வேண்டாம். மக்கள் பாதுகாப்பா இருக்கிறான், நீ மெட்ராஸ்ல நிம்மதியா இருக்கலாம், உன் பொண்டு பிள்ளை இங்க நிம்மதியா இருக்குன்னா இன்னைக்கு டாக்டர் ராம்தாஸ் அவர்களின் பரந்த மனமும் திறந்த உள்ளமும் தெளிந்த முடிவுகளும் என்பதை மட்டும் ஜமாத் ஆகிறது. ஒரு கருணாநிதி முன்னுக்கு வந்து நின்றுமானா? கருணாநிதியின் ஆட்சி காலத்திலே ஆவடி பள்ளிவாசல் கட்டப்படாமல் தடுக்கப்பட்டது. கருணாநிதியின் ஆட்சியிலேதான் திருவையாறிலே ஒரு பள்ளிவாசலுக்கு தடை விதிக்கப்பட்டது. கருணாநிதியின் ஆட்சியிலேதான் ஐயம்பேட்டை பள்ளிவாசல் தடை தொடர்ந்து நீடிக்கப்பட்டது. இளந்தங்குடி பள்ளிவாசலிலே ஒரு சிலையை கொண்டு போய் வைத்தார்கள், அதை கருணாநிதி கூட எடுத்துக் கொடுக்கவில்லை. டாக்டர் வந்துதான் போன மாசம் எடுத்துக் கொடுத்தாரு. யாரு வேணா போய் இளந்தங்குடி ஜமாத் தலைவர்கிட்ட எழுதி கேளுங்க, இல்லைன்னா எழுதி கொடுத்ததற்கு நான் அனுப்பிச்சுடுறேன், கேட்டுக்கங்க. 10 வருஷமா அந்த சிலை அங்கேயே இருக்கு. 2.5 வருஷம் ஆண்டார் அந்த ஜமாத் தலைவர் இளந்தங்குடி மயிலாடுதுறையிலிருந்து 1 கிலோமீட்டர். தமிழ்நாட்டிலே பெரிய பள்ளிவாசல் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் போட்டு கட்டியிருக்கான். கொண்டு ஒரு புள்ளியார் சிலையை வச்சு போட்டு போயிட்டான் ஆர்எஸ்எஸ் காரன். நம்ம ஜமாத்துக்காரர் அதை பார்த்துக்கிட்டே செலாம் பண்ணிக்கிட்டு நின்னான். அப்புறம் டாக்டர் வந்து அதை எடுக்கணும்னாரு. 18ஆம் தேதி நாச்சியார் கோயில கூட்டம் போட்டிருக்கோம், 17ஆம் தேதி வந்து எல்லாத்தையும் எடுத்து அடிச்சுட்டாங்க போலீஸ். இல்லன்னா டாக்டரே போய் எடுப்பிட்டார். ஏன்னா அங்க ஏதாவது இந்து மக்கள் இருந்து அந்த சிலைக்கு கோயில் இருந்தா நாமளே கட்டி கொடுக்கலாம். அந்த ஊர்ல ஒரு இந்து மக்கள் இல்ல, எல்லாம் திருநாள் குண்டச்சேரிக்கிற 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஊர்ல இருந்தான். வேணும்னே கொண்டு வந்து திடீர்னு வச்சு போட்டு போயிட்டான். ஆவடி பள்ளிவாசல்ல காம்பவுண்ட் வால் கட்ட முடியாம இருந்துச்சு. டாக்டர் கூப்பிட்டு 2 ஜமாத்தியம் அந்த வன்னியர்களையும் கூப்பிட்டாரு, நம்மளையும் கூப்பிட்டாரு, எழுதி வாங்கி இப்பதான் கட்டி முடிச்சோம். பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் போய் கேள்வி, எவ்வளவு நேரம் ஆகிட போகுது? கிட்டத்தட்ட 23 பள்ளிவாசல்கள் பிரச்சனையை வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் நமக்கு முடித்து கொடுத்திருக்கிறது. இதை திமுக காரன் தெரிஞ்சும் தெரியாமலும் கழட்டிக்கிட்டு போய்கிட்டே இருந்தான். இன்னைக்கு அப்படி இல்லை. உங்க ஊர்ல ஒரு மதக்கலவரம் ஏற்படுற அபாயம்னா அருகிலே உள்ள வன்னியர் சங்கத்திலேயோ பாட்டாளி மக்கள் கட்சியிலேயோ சொல்லு. சுத்துப்பத்தில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் திரண்டு வந்து
உங்களை எதிர்க்கிறவனை எதிர்த்து உங்க கூட ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு வலுவை நீங்கள் உண்டாக்கி கொண்டீர்கள்.